சர்வீஸை எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறது தான் வந்து பேட்மிண்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப தப்பாகவே ரிசீவ் பண்ணிங்க. சர்வீஸ் வந்து எந்த மாதிரி பொசிஷன்லேருந்து ரிசீவ் பண்ணால் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இப்போ வந்து சர்வீஸ்க்கு வந்து நிற்கும் போது எப்படி நிற்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே மெயினான விஷயம் வந்து பேட் வந்து மேலே தான், பேட் வந்து மேலே பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து பால் ஃபோர் அதாவது ரிசீவ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது பால் ஈஸியாக டேப் பண்ண முடியும். நீங்கள் கீழே இல்லை இந்த சைடில் இல்லை பின்னாடி இல்லை இப்படி சும்மா நிற்கிறது இந்த மாதிரி தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஆட முடியும். அதே மாதிரி பால் ரிசீவ் ஆகும்போது டேப் பண்ணால் ஆப்போனன்ஸுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆடுறது. நீங்கள் வந்து இப்போ ரிசீவ் ஆகுதுன்னா சும்மா பால் வருது நீங்கள் இப்படி 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 இந்த மாதிரிலாம் சும்மா நின்று ஆடுறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பால் ரிசீவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பால் அதாவது பேட் வந்து மேலே தான் இருக்கும். பால் ரிசீவ் ஆகும்போது பால் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரிசீவ் பண்ணும்போது வந்து கால் பார்த்துக்கணும். காலும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரிசீவ் பண்ணும்போது பொசிஷன் நல்லா பார்த்தாங்க. கால் வந்து பேக் சைடில் இருக்க கால் வந்து எப்பவுமே முக்கிய முக்கியமாக பார்த்தாங்க. இங்கே எப்படி நின்றுலாம் போகவே முடியாது. பால் தக்கல் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா போகவே முடியாது. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து காலை வந்து இந்த மாதிரி தூக்கி இந்த மாதிரி நிற்க பார்த்து ப்ராக்டிஸ் அப்போ வந்து நீங்கள் நார்மலாக பண்ணி பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப வந்து கால் ஸ்டெக் ஆகிடும். இதை வந்து சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து காட்டுறேன். பேக் சைட் கார் வந்து எப்போவுமே லெஃப்டில் தான் இருக்கும். லெஃப்டில் இருக்கும்போது தான் வந்து சும்மா வந்து கால் வந்து பேட்டை மட்டும் பிடிச்சிருந்தேன் ஃப்ரெண்டில் பிடிச்சிட்டு கால் வந்து நீங்கள் நின்றுனா டக்குன்னு உங்களுக்கு பால் லிஃப்ட் ஆனால் போகவே முடியும். அதனால் எப்போவுமே வந்து பேக் சைடில் இருக்க லெக் வந்து எப்போவுமே வந்து லிஃப்டில் இருக்கவே பார்த்துருங்க. லிஃப்டில் இருக்கும்போது ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா ஈஸியாக ஏறி ஆடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வந்து சர்வீஸ் வந்து இப்படி தான் ரிசீவ் பண்ணணும். மேக்ஸிமம் இப்படி தான் ரிசீவ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பாலை மேலே ஆட பாருங்கள், பாலை கீழே போய் ஆடாது. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.